கோவை பள்ளி மாணவியின் தற்கொலைக்கு மக்கள் நீதி கேட்டு வரும் நிலையில் அதே கோவையில் பாலியல் புகாரில் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். மாரியப்பன், அரசு கலைக்கல்லூரியின் பேராசிரியர் கைது செய்யப்பட்டதன் முழு பின்னணி என்ன? நிச்சயமாக வைகரை, அதாவது கோவை அரசு கல்லூரியில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஏ பிரிவின் துறைத்தலைவராக பயனற்ற ஒருவர் ரகுநாதன். இவர் அப்பிரிவில் பயின மாணவர்களுக்கு சிலர் சிலருக்கு இரட்டை அர்த்தத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பியவரும் மாணவர்களின் பொருளாதார நிலையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக மாணவியர் ஒருவர் ஏற்கனவே கல்லூரி முதல்வரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து வந்தார். ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நேற்று மாணவர்கள் சிலர் வந்து கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போதும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க காரணத்தினால் இன்று காலை வந்து பார்த்தோம்னா கோவை மாவட்ட கோவை அரசு கல்லூரி கலைக்கல்லூரி முன்பு மாணவர்கள் சில திரண்டு நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பார்த்தோம்னா இன்று மாலை வந்து ரகுநாதன் சொல்லக்கூடிய அந்த துறை தலைவரை கைது செய்துள்ள போலீசார் வந்து விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது இந்த ஆசிரியர் மீது 4 பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தோம்னா கோவையில் வந்து கடத்தல் மற்றும் மாணவங்கப்படுத்தல், மிரட்டல், கொலை மிரட்டல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உட்பட 4 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து கோவையில் வந்து 17 வயது பள்ளி மாணவி பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு காரணமாக உயிரிழந்த சம்பவம் விவகாரத்தில் வந்து பரபரப்பு உயர்வுக்குள்ளே மற்றும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு மாணவர் வந்து கைது செய்ய மேலும் ஒரு துறை தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது தொடர்பாக மேலும் வந்து போலீசார் விசாரணை நடத்திருக்கிறார். தற்போது வந்து கோவை அரசு மாணவத்துக்கு அழைத்துச் செல்லும் பணியாளர் நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து இந்த ஆசிரியை வந்து சிறையில் அடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.